வெல்கம் பேக் டு பியூட்டி பெரி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்மிட்டன்லேருந்து வந்திருந்த ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக ஸ்மிட்டன் ஆப் பற்றியும் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அவைல் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அன்றைக்கே நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டெலிவர் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா 19th ஆர்டர் பண்ணியிருந்தேன், 23rd வந்து எனக்கு டெலிவர் ஆகிடுச்சு. ஸோ என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, இனிமேல் அந்த ஆப்பை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்ற ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வந்திருந்தது. வெளியே ஒரு சைடில் மட்டும் டேமேஜ் இருந்தது, மற்றபடி எதுவும் இல்லை. உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே அந்த ஒரு சைட் மட்டும் டேமேஜாக இருந்தது, பட் ப்ராடக்ட்ஸில் எந்த டேமேஜுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் இந்த சன்ஸ்க்ரீன் மட்டும் தனியாக இருக்குது, மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பபிள் ரேப்பில் வச்சுருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பபிள் ரேப்பில் தான் மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து வந்திருந்தது. எல்லாமே வந்து சாம்பிள் பீசஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா மாமா எர்த்தோட மினரல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் ஃபார் பேபீஸ். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 150 rupees போட்டிருக்கு, பட் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ஸோ 50 ml பேக்கேஜு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆரண்யாவோட ஹேர் பேக் கம் கண்டிஷனர் வித் ஆர்கன் ஆயில். இது வந்து சாம்பிள் தான், ஸோ ப்ரைஸ் எதுவும் போடலை. ஸோ இது நெக்ஸ்ட் இந்த லிப் லைனர். இதோட ஸ்வாட்ச் வந்து நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அப்புறம் ஷியா கெஃபேனோட கோல்ட் க்ரீம் இது. ஸோ இதுவும் வந்து சாம்பிள் தான். ஸோ இதுவும் வந்து சாம்பிள் தான். ஸோ ப்ரைஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ளோ ஃபேஸ் பேக், இதுவும் ஒரு சாம்பிள் ப்ராடக்ட் தான். ஸோ லாஸ்டாக மிராபெல்லோட இந்த ஸ்வீட் ஆரஞ்ச் ஃபேஸ் வாஷ். ஸோ 30 gram சாம்பிள். ஸோ 2 years ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் சாம்பிளில் நான் சூஸ் பண்ணது, எல்லாமே கரெக்டாகவே வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த லிப் லைனரோட ஸ்வாட்ச் எப்படி இருக்குன்றது காமிச்சிடலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிப் லைனரோட ஸ்வாட்சு. ஸோ ரொம்ப லைட் கலர் தான், லைட் கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்ததுமே. ஸோ 1 strokeலேயே இந்த மாதிரி வரல, ஒரு 3 strokes கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒன்ஸ் நம்ம வாங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு எப்படியெல்லாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அண்டு இதுக்கப்புறமா எப்படியெல்லாம் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அவைல் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோவோட கடைசியில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை வந்து எண்டு வர பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், நம்ம அடிக்கடி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த 200 rupeesக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸுன்றது வந்து ரொம்பவே வர்த்து. அடிக்கடி நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை காசு கொடுத்து நல்ல பிராண்டடாக கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். அது எப்படி இருக்குன்றத உங்கள் கூட ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சாக்கோ கெஃபேனோட
ஃபேஸ் மாஸ்க்கு. இது வந்து ஒரு ஜெல் டைப் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல சாக்கோ ஸ்மெல் தான் அடிக்குது. பார்க்குறதுக்கு கம்மி குவான்டிட்டி மாதிரி தான் இருந்தது, பட் நம்ம ஒரு 4 to 5 times கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபேஸ் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுத்துச்சு. ஸோ இது வந்து ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லிட் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஓகே, ஒரு 4-5 to 6 times கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோல்ட் க்ரீம், இதுவுமே இந்த குட்டி பேக் தான், ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா மைல்டாக இருக்குது. ஸோ மேக்கப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளீன்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோல்ட் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாமாயத்தோட சன்ஸ்க்ரீன் லோஷன். இது வந்து என் பையனுக்காக தான் நான் வாங்கினேன், இன்னும் வெளியே போகல. அவன் வெளியே போகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஓப்பன் பண்ணாமலே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆரண்யாவோட ஹேர் பேக் கம் கண்டிஷ்னர். ஸோ நான் வந்து இது ஹேர் பேக் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன், பட் இது வந்து ஒரு கண்டிஷ்னராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 15-20 minutes நம்ம கழித்து அகெயின் நம்ம வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னிங் இருந்தது, நல்ல நரிஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ஹேர் பேக்கு, ரொம்ப நல்லா இருக்குது இந்த பேக்குமே. ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ், இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரஞ்ச் ஸ்மெல்லோட, ஆரஞ்ச் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த ஃபேஸ் வாஷ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிப் லைனர், இது வந்து நம்ம ஐலைனரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 தான், இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே, இது ஒரு 150, அது ஒரு 100 இல்லை 150 rupees கிட்ட இருக்கும். ஸோ டோட்டலி அதுவே ஒரு 300 இருக்குது. பட் நமக்கு 200 rupees இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைச்சிருக்கு, ரொம்பவே ஒரு வர்த்தான ஒரு டீலு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் வாங்கணும்னு தோணும், அவ்வளோ தூரத்துக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே ஹை அண்ட் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ ஸ்மிட்டன் ஆப் நீங்கள் உள்ளே போனாலே பார்த்தீங்கனாலே ரொம்ப பெரிய பெரிய பிராண்டர்களில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் அதுலேருந்து கூட வாங்கிக்கலாம், அதுலேயுமே நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்பை வந்து வேறு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அண்ட் நம்ம வாலெட் பேலன்ஸ் 168 rupees எப்படி யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்மிட்டன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோ ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸ், ஏன்னா ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம். ஸோ இப்போதைக்கு ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து இல்லை. ஸோ நம்ம ஷாப் தான் பண்ணணும். ஸோ ஷாப்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட்ஸில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், 168 rupees வாலெட்டில் ஆட் ஆயிருக்கு. ஸோ வாலெட் பேலன்ஸ் வந்து க்ரெடிட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணி பேமெண்ட் கொடுத்த உடனே அந்த 168 rupees வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 298. ஸோ இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டல் அந்த ப்ராடக்டோட வர்த் வந்து 350 rupees, பட் 52 rupees வந்து ப்ராடக்டோட டிஸ்கவுண்ட்டு, வாலெட் டிஸ்கவுண்ட் வந்து 100 rupees தான். ஏன்னா 500 rupees கீழே சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100 rupees தான் வந்து வாலெட்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் ஒரு ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆரணியாலேருந்து வேறு ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறேன். 500 rupees மேலே இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட் 168 rupees நம்ம வாலெட்லேருந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நான் இந்த ஷாம்பு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அகெயின் கார்ட்குள்ளே போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சப்டோட்டல் வந்து 625, வாலெட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 168, டோட்டல் டிஸ்கவுண்ட் வந்து அந்த ப்ராடக்டோட டிஸ்கவுண்ட் மொத்தமாக 261 இருக்குது, பட் ஷிப்பிங் சார்ஜ் இருக்குது. ஸோ 625 நமக்கு 439 rupees ஆகுது வித்து ஷிப்பிங் சார்ஜும் வேண்டாம். ஷிப்பிங் சார்ஜும் உங்களுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அகெயின் ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணலாம். அதாவது மொத்தமாக ப்ராடக்டோட
அமௌண்ட் வந்து 500 மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் அகெயின் ஒரு ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னால் ஈஸியாக புரியுன்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு ப்ராடக்டாக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாய்ச்சரைசிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக ப்ராடக்டோட வர்த் வந்து 870 ருபீஸ். அதில் ப்ராடக்ட்டுக்கோட டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ், வாலெட் டிஸ்கவுண்ட் வந்து 168 ருபீஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 572 தான் நமக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகி ஒன்லி 572 ருபீஸ் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராடக்டை வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராடக்டை வாங்கிட்டீங்க, காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க, அந்த 168 வாலெட் பேலன்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ஸுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு கீழேயும், அதாவது ஒவ்வொரு ட்ரையல் ப்ராடக்ட்டுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா 4 ட்ரையல் பாயிண்ட்ஸ், 3 ட்ரையல் பாயிண்ட்ஸ், 1 ட்ரையல் பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரையல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 ட்ரையல் பாயிண்ட்லேயே இருந்தது. ஸோ 6 ப்ராடக்ட்ஸ் நம்ம சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணியிருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சைஸ் ப்ராடக்ட்டே ஒரு 2 ட்ரையல் பாயிண்ட்ஸ்லேயும் 3 ட்ரையல் பாயிண்ட்ஸ்லேயும் ஃபுல் சைஸ் ப்ராடக்டே கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு 2 ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 1 ஃபுல் சைஸ் ப்ராடக்ட், 2 சாம்பிள் சைஸ் ப்ராடக்ட், அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன், ஏன்னா நமக்கு 2 ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் கூட நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே வர்த்தான ஒரு ஆப்பு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.